இரண்டு பகுதிகளும் நிறைவாக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாம். இன்னைக்கு ஒரே ஒரு வசனம், யகூதிகள் உசைர் என்றொரு நபியை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்களோ, அதுபோல யூதர்கள் உசைர் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு 12வது ரக்அத்தில் ஓதப்பட்ட அந்த வசனத்தில் வகாலல் யகூது உசைரு இப்னுல்லாஹ், யூதர்கள் உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்கிறார்கள். வகாலத்தின் நசாரா அல் மசீஹ் இப்னுல்லாஹ், கிறிஸ்தவர்கள் மசீஹை ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகிறார்கள். ஜாலிக கவுலுஹும் பி அஃவாஹிஹிம், இது அவர்கள் வாயிலே சொல்லுகிற சொல், இது உண்மையல்ல என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். உசைர் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் இந்த உலகத்தில் தௌராத்தை அட்டை டு அட்டை மனப்பாடம் செஞ்ச விரல் விட்டு எண்ணுகிற சில பேரில் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். அல்லாஹ் இளவயதில் இருந்து அவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மனப்பாட சக்தியை கொடுத்திருந்தார் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சின்ன வயதிலே அவர்களுடைய ஞானத்தை கண்டு ஊரே ஆச்சரியப்பட்டது. முஸ்தனசர் என்றொரு மன்னன் அவர்களை கைது செய்ததாக, பின்னாலே விடுதலையானதாக அவர்களின் வரலாற்றிலே இருக்கிறது. ஒரு கிராமத்தை கடந்து செல்லுகிறார்கள். கிராமம் சுக்கு நூறாக படையெடுப்பால் தவிடுபொடியாக இருக்கிறது. முக்துநசர் என்கிற மன்னன் படையெடுத்து ஊரே அழிந்து போய் சிதிலமடைந்து இடிபாடுகளுக்கிடையில் இருக்கிற அந்த ஊரை பார்த்து உசைர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், இப்படி பாழாய் போய்விட்ட ஒரு ஊரை அல்லாஹ் எப்படித்தான் உயிர்ப்பிப்பானோ என்று கேட்டவுடன், அவருக்கு பாடம் சொல்லுவதற்காக, அதன் வழியாக உலகத்திற்கு சொல்லுவதற்காக அல்லாஹ் 100 வருஷங்கள் அந்த இடத்திலேயே அவரை தூங்க வைக்கிறார், மௌத்தாக்குகிறார். கீழே விழுந்தவர் மௌத்தாகி விட்டார். அவர் ஒரு கழுதையில் வந்திருந்தார். கையில் ஒரு தூக்கு ஒரு பாத்திரம் வைத்திருந்தார். பாத்திரத்தில் உணவு இருந்தது. அவர் பயணப்பட்டு வந்த கழுதை அங்கே நிற்க, பாத்திரம் அங்கே இருக்க, கீழே விழுந்தவர் 100 வருஷம் கழித்து எழுகிறார். 100 வருஷம் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைத்து அவரிடத்தில் கேட்கிறார். இதில் பல்வேறு முஜிசா என்று சொல்லக்கூடிய அற்புதங்கள் நடந்தது. ஒன்று, ஒரு ஆண் 100 வருஷம் ஒரு மனிதர் தூங்கி அவர் எழுந்திருப்பது என்பது ஒரு பெரிய முஜிசா. அந்த மலக்கு கேட்கிறார், நீங்கள் எவ்வளவு காலம் இங்கே தூங்குனீங்கன்னு. 1 நாள் இருக்கும் அல்லது 1/2 நாள் இருக்கும் என்று பதில் சொல்லுகிறார்கள். பொதுவாகவே ரொம்ப நேரம் தூங்கி எழுந்திருக்கிற எல்லாரும் கம்மியாக தூங்கின மாதிரி தான் சொல்லுவாங்க போட்டிருக்கு. ஏன்னா இதே பதில் வந்து 300 வருஷம் தூங்கின குகை தோழர்களும் இப்படி தான் சொல்கிறாங்க, லபித்னா யோமன் நவ் பாதையும், 1 நாள் தூங்கியிருப்போம் அல்லது 1/2 நாள் தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுகிறான், இப்போ லபிஸ்த மேத ஆமின், 100 வருஷம் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு வேறு சில முழச்சிசாக நடக்குது. பாத்திரத்தில் பாருங்கள், உணவு பொருள் விரைவாக கெட்டு போக வேண்டிய உணவுப் பொருள் கெடவில்லை, அது அப்படியே இருக்குது. நீண்ட காலம் தாங்க வேண்டிய கழுதை வந்து சதை போய் எல்லாம் போய் வெறும் குச்சியாக நிற்கிது. வெறும் ஒரு குச்சியில் கழுத உருவத்தை செஞ்சு வச்சா எப்படி இருக்குமோ அப்படி வெறும் எலும்பு கூட நிற்கிது. சற்று நேரத்திலேயே அல்லாஹுவினுடைய உத்தரவு, கழுதையை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் கழுதையின் எலும்புகள் சதை மேவி அது கூடாகி உருவ அமைப்பு பெற்று முழு கழுதையாய், வாகனிப்பதற்கு தோதுவான கழுதையாய் மாறி நிற்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் காட்டிவிட்டு உசைர் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லுகிறான், இப்படித்தான் மறுமையிலேயும் மக்களை உயிர்ப்பிக்கப்படும். உங்களை தூங்க வைத்தது போல மனிதர்களை தூங்க வைக்கவும் அல்லாஹ் முடியும். கட்டையாகி நிற்கக்கூடிய கழுதைக்கு இப்படியெல்லாம் சதை கொடுத்து உயிர் எழுப்புவது போல் மறுமையில் எழுப்பவும் முடியும் என்கிற பாடத்தை சொல்லிவிட்டான். 40 வயசில் மௌத்தா போனவர் 140 வயசில் ஊருக்குள்ளே வர்றாரு.
ஒரு தலைமுறை தாண்டி இருக்கிறது, யாருக்கும் அடையாளம் தெரியல, ஒருத்தருக்கும் ஒரே ஒரு வயதான கிழவி மட்டும் இருக்கிறது. அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி கிழவிட்டு போயிட்டாரு, கண் பார்வை இல்லை. நான் உசைர் என்று சொன்னார், அவங்க நம்பலை. அந்த கிழவி சொல்லிச்சு, உண்மையாலுமே உசைராக இருந்தா உசைருடைய துவா கபூல் ஆகும். உசைர் எப்போ துவா கேட்டாலும் கபூல் ஆகும். நீ ஒரு வேலை செய், எனக்கு பார்வை வரணும்னு துவா செய், பார்வை வந்த உடனே நீ உசைரா இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கிழவி சொல்லுகிறது. உடனே இவர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார், அல்லாஹும்மா ருத்த பஸ்ரஹா, பார்வையை திருப்பி கொடுன்னு கேட்குறாரு. பார்வை வந்து விட்டது. உற்று அடையாளம் பார்த்து விட்டு அந்த கிழவி சொன்னது, இது உசைர் தான் என்று. ஊர் மக்கள் கூட்டி போய், உசைராக இருந்தால் தௌராத்தினுடைய எல்லா இடமும் அத்துப்படியாக இருக்கணுமே, தௌராத்தை சொல்லென்று கேட்டார்கள். அவர்களுடைய பழைய தௌராத்து பிரதி ஒன்று புதைக்கப்பட்ட இடம் கேட்டார்கள். தௌராத்தை ஓத சொன்னார்கள். கடைசியில் பெரிய அளவில் கொண்டாடினார்கள். பெரிய அளவில் அந்த ஊர் கொண்டாட ஆரம்பித்ததனால் வந்த விளைவு என்னன்னா, அவரை அல்லாஹுடைய மகன் என்று ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹுவிற்கு மகன் இல்லை, மகள் இல்லை, அவர்களுக்கு இணை இல்லை. அவன் யாரையும் பெறாதவன், பெறப்படாதவன் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. இணை வைக்கக்கூடிய அத்தனையை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்கிற வார்த்தை குரானின் வழிநெடுகளும் வருகிறது. காலமெல்லாம் இணை வைக்காமல் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தி அவனை ஈமான் கொள்ள வேண்டிய விதத்தில் ஈமான் கொண்டு வாழும் தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். 10 மணி